பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமணம், இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து திருமணம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகலையே அப்படின்னு ஒரு கவலை, திருமணம் ஆனவங்களுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கவலை இருக்கு இல்லையா. ஏன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் அவ்வளோ பிரச்சனைகளை நம்ம லைஃப்பில் சந்திக்கிறது தான், அதுதான் ஒரு ரீசன் சரிங்களா. நல்லா பத்து பொருத்தம் பார்த்து பண்ணி வச்சேன், ஆனாலும் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கல, இல்லை நான் எதுவுமே பார்க்கல, நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் நல்லா இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இந்த சமுதாயத்தில் நிறையா இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாள், அதாவது ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம், இன்றைக்கி என்ன திதி, என்ன யோகம், என்ன கரணம், இது தான் நமக்கு வந்து இந்த அஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு பஞ்ச அங்கங்கள் சொல்லக்கூடிய பஞ்சாங்கம். இந்த ஐந்துமே நமக்கு வந்து ஒரு நாளை வந்து நம்மளை கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கக்கூடியது இந்த ஐந்தும் சரிங்களா. அப்போ இந்த நான் சொல்லுவேன், ரொம்ப நான் முக்கியமாக சொல்லுவேன் என்னென்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட அந்த நட்சத்திரம் அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நம்மளுடைய பிரார்த்தனைகள் பலன் கொடுக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே பதிவு தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு திருமணம் ஆன நாள் நல்ல நாளாக இருந்தால் அந்த ஜாதகம் நமக்கு ரெண்டு பேர்த்துக்குமே சரியே இல்லைனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அது எனக்கு பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்த அவங்கள அறியாமல் அந்த நாள் அவங்களுக்கு ஒரு சுபிட்சமான ஒரு நாளாக அவங்களுக்கு கண்டிப்பாக அமைச்சிருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த திருமணம் அப்படிங்கக்கூடிய செய்யக்கூடிய நாள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பொண்ணு மாப்பிள்ள பார்த்துட்றாங்க, பேசிடுறாங்க, ஜாதகத்தை வந்து நம்ம பொருத்தம் பார்த்துட்றோம், சந்திரனை வச்சு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம். ஏன்னா சந்திரன் மட்டும்தான் மனம் உடலுக்கு காரகன். அப்போ இந்த உடலும் மனசும் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க. ஏன் ராசியை வச்சு பொருத்தம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது லக்னம், அதாவது இது ரெண்டு மனசும் உடம்பும் ஒத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் லக்னம் ஒத்து போகுதா, ஏழாம் இடம் நல்லா இருக்கா, இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா பத்தாம் இடம் நல்லா இருக்கா, தொழில் நல்லா இருக்குமா, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் சரிங்களா. இப்போ ரெண்டு ஜாதகத்தை பார்த்துட்டாங்க, ரெண்டு ஜாதி சேர்த்த போகிறாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க, அந்த நாள், அப்போ அந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் சரிங்களா. முதல்ல எந்த நாளில் பண்ணலாம் அப்படிங்கிறத விட எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நாளை நம்ம தவிர்த்துக்கலாம், மற்ற நாளில் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா. அப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த லக்னத்தை அவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. நம்ம கன்னி ராசிக்கு எந்த நாளில் நம்ம திருமணம் செய்யக்கூடாது, எந்த நட்சத்திரத்தில் திருமணம் செய்யக்கூடாது, எந்த லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ கன்னி ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததான் லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி லக்னம் பண்ணணும். ஏன்னா கன்னி லக்னம் என்னங்க, ஜென்ம லக்னம், அதனால் கன்னியா லக்னத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது ஆறாவது லக்னம் கும்பலக்னம், கும்பலக்னத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. அடுத்தது மீனம், ஏழாவது லக்னம் மீன லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததான் எட்டாவது லக்னம் மேஷம், மேஷத்தில் திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பன்னெண்டாவது லக்னம் சிம்மத்தில் திருமணம் செய்யக்கூடாது. நான் தான் சொன்னேன், அப்போ உங்கள் ராசிக்கு இந்தந்த நாட்களில் நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது இந்த லக்னத்தில். அதாவது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த லக்னம் குறிக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லைங்களா, ஒரு மணி நேரம், அந்த ஒரு மணி நேரத்தில் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த லக்னத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இந்த லக்னத்தில் உள்ளவங்களால் இது வந்து நம்ம திருமண நாள் பார்த்துட்ருக்கோம், இந்த திருமண நாள் அப்படிங்கிறது இந்த லக்னத்தில் அவங்களுக்கு வரக்கூடாது. அடுத்தது நட்சத்திரம், நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தது சதய நட்சத்திரம் செய்யக்கூடாது. அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது இந்த நாள். அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தில்
கிருஷ்ணர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததா அஸ்த நட்சத்திரத்தில் இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. அடுத்ததா பூர நட்சத்திரத்தில் செய்யக்கூடாது. இப்போ உத்திரம் சதயம் புரட்டாதி அஸ்வினி அஸ்தம் பூரம் இந்த ஆறு நட்சத்திரங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது. சரி, அப்படி ஒரு வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னா, இவங்களுக்கு எவ்வளோதான் அதாவது ரொம்ப லேட்டாகி திருமணம் நடக்கும், ஒரு 30 வயசு 31 வயசு அந்த மாதிரி லேட்டாகி திருமணம் நடந்தோம், கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது. இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, அது வேலைக்காக இருக்கலாம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அப்போ என்ன ஆயிடுவாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு பிரிவினையை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. அதே மாதிரி எவ்வளோ பாடுபட்டாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் முன்னுக்கு வர முடியாது, முன்னேற்றத்தை கொடுக்காது. அதே மாதிரி வழக்கு, ஏதாவது ஒரு வழக்கு அல்லது டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு பிரச்சனையாகி வர்றது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கன்னிராசிக்கு இந்த நாளில் இந்த லக்னத்தில் இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக ரொம்ப, அதாவது 30 32 தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் கல்யாணம் பண்ணியும் நிம்மதி இல்லை அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உழைப்புக்கான ஊதியம் இருக்காது. இவர் எவ்வளோதான் பாடுபட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் நான் உழைக்கிறேன், ஏன்னா எனக்கு மனைவி வந்துட்டாங்க, எனக்கு கணவன் வந்துட்டாங்க, என்னுடைய குழந்தைங்க வந்துருச்சு, நான் இன்னும் உழைக்கிறேன் அப்படின்னாலும் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இவங்களுக்கு கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, 1000 ரூபாய் கொடுக்குற பக்கம் 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க, மீதி 500 ரூபாய் போயிடும். இவர் கஷ்டப்பட்டு உழைப்பார், ஆனால் அந்த உழைப்புக்கான அங்கீகாரமோ ஊதியமோ இவங்களுக்கு கிடைக்காது, சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு கனவாகவே இருக்கும், ஒரு இடத்துல வீடு அமையும், ஒரு இடத்துல வீடு வாங்குவாங்க, இடம் வாங்குவாங்க, அடுத்தது இன்னொரு ஊருக்கு போயிடுவாங்க, இவங்க அந்த ஊர்லேயே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நிலைத்து இருக்கக்கூடிய அந்த தன்மையை இவங்களுக்கு கொடுக்காது, சரிங்களா. அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி எதிரி, அதாவது கடன் மட்டும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை, எதிரியும் பிரச்சனை தான். எது அதாவது நல்லா இருந்தாலே என்ன சொல்லுவாங்க, அந்த பொறாமப்படுவாங்க, அந்த பொறாமையே நமக்கு என்னவாகும், அந்த எண்ணமே நமக்கு எதிரியாக மாறிடும், சரிங்களா. ஆ, அவங்க என்ன, அவங்க நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படிங்கும்போது நமக்கு அவங்களுடைய எண்ணம் தாக்குதல் நமக்கு அவங்கள அந்த எதிரியாக நமக்கு காட்டி கொடுத்துரும், சரிங்களா. அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காது சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உடம்புல அங்கங்கே கட்டி வர்றது, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்தே தீரும், சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரர் அப்படியே கடுக்கிட்டு கடுக்கிட்டுனே இருக்கும், என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி அவ்வளோ பேசினார், கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுனா பிரச்சனை வருது, வாய திறந்தால் சண்டைக்கு வராரு. அதே மாதிரி மனைவியும் அப்படித்தான், அதாவது அவங்களுக்கு வந்து உடல் நலத்தில் ஒரு சோர்வு, ஒரு மந்தத்தன்மை, எதையுமே செயல்படுத்த முடியாது, செயலான மனசு இருக்கும் ஆனால் செயல்படுத்த முடியாமல் ஒரு தடையை கொடுக்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுடைய படிப்பில் எப்போவுமே கவனமாக இருக்கணும், இல்லைன்னா அவங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு அதனுடைய வழிகளை அனுபவிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன காயங்கள், சின்ன சின்ன விபத்து, இது மாதிரியான விஷயங்களை இந்த கன்னிராசிக்கு கொடுக்கும். சரி, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னிராசிக்காரங்க போகக்கூடிய கோவில் அப்படின்னா இந்த ஏழாம் திருமணம் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லை, இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், சரிங்களா, விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி அங்கே போயிட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக நெய் தீபம் ஏற்றி வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு தண்ணியும் சாப்பாடும் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப்பில் அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு மறையும். இல்லை எனக்கு உடம்பு ஒரு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு உடல் நலத்தில் ப்ராப்ளமாக இருக்குது, மனநலத்தில் ப்ராப்ளமாக இருக்குது, இது மாதிரியான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய இடம் தான் அந்த உங்களுக்கு விராலிமலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான், சரிங்களா. இவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரம் அப்படின்னு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளி இவங்க வீட்டுக்குள்ளே வரணும், அந்த மாதிரி முதல்ல வீடு வந்து இவங்க வந்து
அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டை அமைச்சுக்கணும். அதாவது சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், காலையில் 6 மணிக்கு சூரிய உதயத்துக்கு முன்னாடி வீட்டு கதவை திறந்து வைக்கணும். நம்ம வாட்டு கதவை சாத்திட்டு 6:30 வரைக்கும் 7 மணி வரைக்கும் தூங்கினா சூரியன் வருவார், ஆனால் என்ன வரமாட்டார், உள்ளே வரமாட்டார், சரிங்களா. அப்போ அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வர மாதிரி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த சூரியனை நீங்கள் வரவேற்கிற மாதிரி சூரியனுடைய காயத்ரி மந்திரம் ஏதாவது சொல்லி நீங்கள் விளக்கு போட்டு சாமி கும்பிடணும், சரிங்களா. இதை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு வெளியில் வந்துடலாம். அதே மாதிரி பசுமாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாட்டுக்கு கோதுமையில் செஞ்ச உணவுப் பொருட்களை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டே வரணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை செய்யணுமான அந்த சூரிய ஒளிப்படுறது நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் அந்த சூரிய ஒளிப்படுற மாதிரி சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரிய காயத்ரி மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்களோ சூரியன் என்பது வளர்ச்சி. அப்போ உங்களுடைய இதை வந்து நல்லா வளர்ச்சி அடைய வச்சு உங்களுடைய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணணும், கணவன் மனைவி ஒற்றுமையாக போகணும், நம்பிக்கையோடு செய்யணும், சரிங்களா. அடுத்ததாக நம்ம இப்போ கன்னி ராசியை முடிச்சிட்டோம், அடுத்ததாக துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா.